ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வியாழக்கிழமை இந்த மூன்று விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக நமக்கு செல்வமானது பெருகும் என்று சொல்லப்படுகின்றது. என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வியாழக்கிழமை அப்படின்னு சொன்ன உடனே அது குரு பகவானை வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாள். இந்த நாளில் அனைவருமே சிவா ஆலயங்களுக்கு சென்று அங்கே வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவார்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடையை சாற்றி வழிபடுவதுண்டு. இப்படியாக மஞ்சள் நிறத்திற்கும் வியாழக்கிழமைக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு சிலர் ஒவ்வொரு நாளும் தங்கள் ராசிக்கு ஏற்றவாறு எந்தெந்த நிறத்துல உடைகளை அணிய வேண்டும் என்பதை பார்த்து அணிவார்கள். ஆனா எல்லோரும் வியாழக்கிழமை அன்று அணியக்கூடிய ஒரு நிறம் மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறமானது மங்களத்தை தரக்கூடியது. மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்யமானது பெருகும். அது மட்டுமல்லாமல் மஞ்சள் நிற வாழைப்பழத்தை வியாழக்கிழமை அன்று பசுவிற்கு தானம் கொடுத்தால் அதிர்ஷ்டமானது பெருகும். மஞ்சள் நிற பூக்களை அன்றைக்கு செல்லக்கூடிய கோவில்களில் இறைவனுக்கு சாற்றி வழிபட்டு வந்தால் செல்வமானது பெருகும். வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னோனிமே அது மகாவிஷ்ணுவிற்குரிய நாளும் கூட. இந்த நாளில் மகாவிஷ்ணுவிற்கு மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரித்து வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான செல்வங்களையும் அவர் வாரி வழங்குவார். சிவபெருமானுக்கு மிகவும் ஏற்றது மஞ்சள் நிற பிரசாதம். இந்த மஞ்சள் நிற பிரசாதத்தை வியாழக்கிழமை தோறும் படைத்து வழிபட்டு வந்தால் அதிர்ஷ்டமானது பெருகும். அதே போல இந்த நாளில் மஞ்சள் நிற உணவுகளை வறியவர்களுக்கு தானம் கொடுத்தால் கண்டிப்பாக நமக்கு செல்வமானது மென்மேலும் பெருகத் தொடங்கும். அதனால் இது போன்ற விஷயங்களை நம்ம வியாழக்கிழமை தோறும் செய்து வருவதனால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் அனைத்துமே நீங்கி செல்வமானது பெருகத் தொடங்கும். அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்து வந்தால் வறுமை நீங்கி செல்வம் நிலைத்திருக்கும், செல்வமானது பெருகிக் கொண்டே இருக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.